அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு பரபரப்பான நிகழ்வுகளை நாம பார்க்க போறது மூணு விஷயங்கள். ஒன்று வந்து நீங்கள் இந்தியரா, இரண்டாவது ராமருக்கு எதிராக பரசுராமர், மூன்றாவது கூடா நட்பு கேடில் முடியும். முதல்ல இந்த நீங்கள் இந்தியரா அப்படின்ற சர்ச்சை. கனிமொழி எம்பி அவர்கள் சென்போர்ட்டுக்கு போயிருக்கும் போது அங்க இருக்க ஒரு அதிகாரி கிட்ட, எனக்கு கிட்ட நீங்க தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க, இந்தி தெரியாது அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு அந்த அதிகாரி நீங்க இந்தியரா அப்படின்னு கேட்டதாகவும் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இப்போ துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இதுல கேள்வி என்னன்னா, இந்தி தெரிஞ்சாதான் இந்தியரா? அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இந்தியாவில் பல கோடி பேருக்கு வந்து இந்தி தாய்மொழி கிடையாது. அதே சமயத்தில் தாய்மொழி தவிர பிற மொழிகள் தெரியாத இந்தியர்களும் பல கோடி பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கச்ச வந்து இந்தி தெரிஞ்சாதான் இந்தியர், இந்தி தெரியலன்னா நீ இந்தியனே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்போ எனக்கு இந்தி சுத்தமாக தெரியாது, நான் இந்தியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்திக்கு வந்து எதிர்ப்பு எழுவதற்கு ஒரு முக்கிய காரணமே இந்த மாதிரி சில பேர் ஆர்வ கோளாறுல பண்ற பிரச்சனைகள் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கனிமொழி அவர்கள் வந்து இந்தி தெரியாது, அதனால தமிழில் ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னு சொன்னதா செய்திகள் வந்திருக்கு. கனிமொழி அவர்களுக்கு வந்து இந்தி தெரியும் அப்படின்னு பல நேரங்களில் செய்திகள் வந்திருக்கு. பட் அவங்களே சொல்றாங்கன்னும் போது நம்ம அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். இப்போ நானும் வந்து டெல்லியில் ஒரு வருஷம் இருந்தேங்க, கற்றுக்கணும் தான் முயற்சி பண்ணேன். ஆனால் போய் சேர்ந்த ஒரு மாதத்துலேயே ஒரு சம்பவம் நடந்தது, அது ரொம்ப காமெடியான சம்பவம், அதை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்தியில் பேசுறதுனாலே பயம், அந்த ஒரு பயத்திலேயே என்னால் கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கனிமொழி அவர்கள் அப்படி இல்லை, பல வருஷங்கள் டெல்லியில் எம்பியாக இருக்காங்க, அதனால் கற்றுக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும். பட்டு அது ஏன் கற்றுக்கலாம்னு நம்ம கேட்க முடியாது. ஒரு மொழியை கற்றுக்கிறதும் கற்றுக்க வேணான்னு முடிவு பண்ணுறதும் அவங்கவுங்களுடைய உரிமை சுதந்திரம், அதில் மற்றவங்க தலையிட முடியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்தி தெரியாததுனால தான் உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி கிடைக்கல போல இருக்கு. இந்தி தெரிஞ்சதுக்கும் மத்திய மந்திரி பதவிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நான் சொல்லலைங்க, கலைஞர் தான் சொன்னார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் முதல் தடவை எம்பி ஆன உடனே மத்திய மந்திரி பதவி கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிது. எல்லாம் கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவருக்கு இந்தி தெரியும், அதனால மத்திய மந்திரி ஆனார் அப்படின்னு அவர் தான் சொன்னார். பாருங்க, இந்தி படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு இங்கே பல பேர் வந்து தெரியாமல் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தி படித்தா மத்திய மந்திரி கேபினெட் மினிஸ்டர் பதவியே கிடைக்குது இங்கே. நீங்கள் என்னடானா, இந்தி படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா? அப்போ ஏன் வந்து பீகார் ராஜஸ்தான்லேருந்துலாம் இங்கே வந்து வேலைக்கு வரா அப்படின்னு புரியாமல் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் இதை நம்பி தெரியாமல் இந்தி படிக்காமல் விட்டேங்க. இதுக்கு மேலே எனக்கு படிக்க முடியுமான்னு தெரியல. சரி, உங்கள் பிள்ளை குட்டிங்களாவது இந்தி படிக்க வைங்க, நாளைக்கு ஒரு எம்பி மத்திய மந்திரி ஆகணும்னா இந்தி தெரியணும், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ராமருக்கு எதிராக களமிறக்கப்படும் பரசுராமர். ஆமாங்க, ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த செய்தியை படிக்கும்போது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி, ஆமாம், முலாயம் சிங் யாதவ் அவர்களால் தொடங்கப்பட்டு இப்போ அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் அவர் தலைவராக இருக்கிற சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 75 இடங்களில் பரசுராமர் சிலையை நிறுவ போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இதுக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கூட கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன இத்தனை நாளாக அவங்களுக்கு பரசுராமர் பற்றி ஞாபகமே வரல, இப்போ தான் ஞாபகம் வந்ததா அப்படின்ற மாதிரி கூட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில். சரி, எதுக்கு திடீர்னு வந்து பரசுராமரை தூக்கி வச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அப்புறமா தான் இது சம்பந்தமாக படிக்கும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. உத்தரப்பிரதேசத்தில் பிராமணர்கள் வந்து 12%, அதனால் அவங்க ஓட்டுக்கள் அப்படியே பிஜேபிக்கு போயிடுச்சு. இப்போ அதை நம்ம கிட்ட வர வைக்கணுன்றதுக்காக பரசுராமர் அப்படின்னு. அப்பவும் எனக்கு பெரிய குழப்பம் தான் இருந்தது. என்னங்க, ராமர் கோவில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா இப்போ தான் நடந்தது. யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் போயிட்டு வந்தாங்க. அதை ராமரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் ஆரிய கடவுள், பிராமணர்களுடைய திணிப்பு, அப்படி தான் நமக்கு தெரியும். அப்போது பிராமணர்களோட ஆரிய திணிப்பு கடவுளான ராமருக்கு செலை வைக்கணும் அப்படின்னா அதில் ஏதோ அர்த்தம் இருக்குதுங்க. இப்போ நீ ராமர் கோவில் கட்டுறியா, நீ ஒரு கோவில் கட்டினியானா நான் 75 செலை வைக்கிறேன் பாரு ராமருக்கு அப்படின்னு போட்டின்னா இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ராமருக்கு எதிராக பரசுராமரா? பரசுராமருக்கு வந்து இது வரைக்கும் எங்கேயும் கோவில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதில்ல. கேரளாவை வந்து பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கூட கேரளாவை சொல்லுவாங்க. ஆனால் கேரளாவை தவிர மற்ற மாநிலங்கள் எங்கேயுமே வந்து பரசுராமருக்கு கோவிலோ இல்லை பரசுராம வழிபாடோ இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. எந்த கோவில்லையும்
பரசுராமருக்குன்னு ஒரு தனி சன்னதியோ இல்ல ஒரு விக்கிரகமோ கூட கிடையாது. அப்படி இருக்கச்ச எதுக்காக இவங்க பரசுராமரை தூக்கினாங்க அப்படின் போதுதான் இன்னொரு ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்தது. என்னன்னா, பரசுராமர் பிராமணர். என்ன கொடுமை சரவணன், தமிழ்நாட்டுலதான் தேச தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள குறுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஊபியில அதையெல்லாம் தாண்டி போயிட்டு கடவுளையே வந்து ஒரு ஜாதிக்குள்ள குறுக்கிடுறாங்க. பிராமணர் பரசுராமர், அதனால அவருக்கு செலவச்சா பிராமண ஓட்டுகள் நமக்கு வரும் அப்படின்றது பிளானா? யார் இந்த மாதிரி எல்லாம் அதிரடியான பிளான் போட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரியான அரசியல் ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு எனக்கு புரியல. இதுல வந்து சமாஜ்வாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற கட்சிகளோட தலைமை கட்சி அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஓப்பனா வந்து இங்க எப்படி தமிழ்நாட்டில் நடக்குதோ அந்த மாதிரி தான் ஊபியில வந்து மதச்சார்பற்ற தன்மை அப்படின்னா இந்துக்களுக்கு எதிராகவும் பிற மதத்தினருக்கு ஆதரவாகவும் மட்டுமே நடப்பதுதான் மதச்சார்பின்மை அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பரசுராமருக்கு செலவைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய யூட்டர்ன் இது. ஆக இந்த மதச்சார்பின்மை அப்படின்றதெல்லாம் வந்து யார் ஓட்டு எங்கேருந்து வரும் அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம், பிராமணர்களுடைய ஓட்டுக்காக நான் பரசுராமர்னு சொல்லும் போது இதை விட ஒரு கேவலமான ஜாதி அரசியலை யாராலையும் செய்ய முடியாது. இங்க மட்டும் என்னவா, ராவணன் எங்களது முப்பாட்டன் பெரும்பாட்டன் பில்பாட்டன் அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குது. ஏங்க, ராவணன் வந்து பிராமணன் சிவபக்தன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ராமாயணமும் அதுதான் சொல்லுது. இதுக்காக வந்து ஒரு பிராமணரை தூக்கி வச்சுட்டு இது ராவண பூமி அப்படின்ட்டு தமிழ்நாட்டை பிராமண பூமியா மாத்துறீங்க? இங்க இவர் இப்படி மாத்துறாருன்னா ஊபியில வந்து அவர் பரசுராம பூமின்னு அவர் மாத்திட்டு இருக்காரு. பிராமணர்கள் அவங்களுடைய அஜெண்டாவை திணிக்கிறதுக்கு பாஜகவை பயன்படுத்துறாங்க RSS மூலமா அப்படின்றதுதான் பெருசா வைக்கப்படுற குற்றச்சாட்டு. ஆனால் இன்னைக்கு பிராமணனாகிய ராவணரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறவங்களோ இல்ல பிராமணர் அப்படின்றதுக்காக பரசுராமருக்கு செலவைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களோ தீவிரமான பாஜக எதிர்ப்பாளர்கள். ஆக பிராமணர்களை தூக்கி வச்சு கொண்டாடுவது பாஜக இல்லை, பாஜகவை எதிர்க்கிறன்னு தீவிரமா இயங்குகிற கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து பிராமணர்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும் தெரியல. சரி, அதெல்லாம் அவங்களுடைய சௌகரியம், அரசியல் தந்திரங்கள், வியூகங்கள், இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அடுத்தது கூடா நட்பு கேடில் முடியும். இது வந்து பாகிஸ்தானை விட ஒரு சரியான உதாரணம் வேற எதுவுமே இருக்க முடியாது. காஷ்மீர் விவகாரம் இத்தனை வருஷமா தீர்க்கப்படாமல் இருக்கு அப்படின்னா ஆரம்ப காலத்துல நேரு அவர்கள் முடிவெடுக்க தவறினது, அதுதான் பெரிய காரணம். முதலே ராணுவத்தை அமைச்சிருந்தா இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் காஷ்மீர்ல ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிருக்க முடியாது, இந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்திருக்காது. சரி, அதெல்லாம் முடிஞ்ச கதை, விட்டு தள்ளுங்க. இப்போ காஷ்மீர்ல இந்த 370 ஷரத்தை நீக்கின பிறகு பெரும்பாலும் அமைதி திரும்பி விட்டது. சொல்லப்போனா டெய்லி வந்து இந்த தீவிரவாதிகளை தான் போட்டு தள்ளிட்டு இருக்காங்களே தவிர தீவிரவாதிகள் துப்பாக்கி சூட்டில் இத்தனை பேர் பலி அப்படின்றதெல்லாம் பெருமளவுக்கு குறைஞ்சு போயிடுது. இந்த ஒரு வருஷத்தில் பெருமளவு அமைதி நிலைநாட்டப்பட்ட நிலைமையில் இதுதான் பாகிஸ்தானுக்கு எரிச்சலாக இருக்கு. காஷ்மீர் வந்து சாதாரண நிலைமை திரும்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க? அதனாலேயே இந்த காஷ்மீர் பிரச்சனையை சரி இனிமே நம்மளால தீவிரவாதிகள் அனுப்ப முடியல, போட்டா பார்டர்ல போட்டு தள்ளிடுறாங்க, உள்ளூர்லயும் ஆதரவு இல்லை, அதனால சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை கலப்பணும் அப்படின்னு பாகிஸ்தான் முயற்சி செஞ்சுட்டு வருதுங்க. இதுல இந்த வடிவேலு படத்துல ஒரு காமெடி வரும், அவர் யாரோ அடிக்கிறாங்கன்ன உடனே அவர் குருநாதனை கூப்பிட்டு வருவாரு, இதை பாடுறா என் குருநாதன் வந்துட்டாண்டா இப்ப அடிங்கடா அப்படின்னா அவன் சாணியை கலந்து குருநாதன் மேலேயே தூக்கி அடிப்பான். அந்த மாதிரி இந்த சீனா வந்து பாகிஸ்தான் பேச்ச கேட்டுக்கினு ஆனால் உடனே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த பிரச்சனையை எழுப்ப போயிருக்காங்க. சமீபத்தில் இந்த பிரச்சனையை எழுப்ப போன உடனே நல்லா யோசிச்சு பாருங்க, சீனா வந்து அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர மெம்பர், அங்கேயே என்ன சொல்லிட்டாங்க, சும்மா சும்மா இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வராதிங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து இருதரப்பு பிரச்சனை, அவங்களா பேசி தீர்த்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் கொண்டு வராதிங்க, நல்லா இல்லை அப்படின்னு சீனாவையே பிற நாடுகள் அசிங்கப்படுத்தின நிலைமை. இப்போ பாகிஸ்தானோட சேர்ந்து சீனாவும் அசிங்கப்பட்டு நிற்கிது, அது ஒரு பக்கம். இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் இது வேலைக்காவலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், அதாவது இஸ்லாமிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, 57 நாடுகள், இவங்க வந்து நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதில் கடந்த வருடம் வந்து மலேசியாவில் ஒரு மாநாடு நடக்கிறதா இருந்தது. இந்த இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னாலும் அதனுடைய தலைமையகம் ரியாதில் இருக்குது, சவுதி அரேபியா தான்
இதை வந்து வழிநடத்தி செல்கிறது இத்தனை வருடங்களா. அவங்க தான் வந்து அதில் அசைக்க முடியாத ஒரு சக்தி அந்த ஓஐசியில். இது சில நாடுகளுக்கு ஒத்து வரல. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்கணுமா, நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கடந்த வருடம் மலேசியாவில் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, முதல்ல பாகிஸ்தான்லேருந்து நம்மால் இம்ரான்கான் போகிறதா இருந்தது. ஆனால் கடைசியில் அங்கேருந்து சவுதி அரேபியா யுஏஇ அங்கேருந்து கூப்பிட்டு டோஸ் விட்ட உடனே இவர் வந்து கடைசி நேரத்தில் போல பின்வாங்கிட்டார். இல்லை நாங்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கலை அப்படின்னு. அப்போ சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தனி மாநாடு நடத்துவதனால இந்த 57 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ள ஒற்றுமை சிதையும், அது கூடாது அப்படின்றது. ஆனால் மலேசியா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஓஐசிக்கு எதிரான அமைப்பு கிடையாது, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு மாநாடு அப்படின்னாங்க. பட் அந்த அளவுக்கு அது பெருசாக சோபிக்கலை, பிசு பிசுத்து போச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் மறுபடியும் பாகிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஓஐசி வந்து காஷ்மீர் பிரச்சனையை விவாதிக்கணும், அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னாங்க. சவுதி அரேபியா ஒன்றும் கண்டுக்கலை, இவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணார், நீங்கள் இந்த மாநாட்டை கூட்டலைன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இஸ்லாமிய நாடுகளை வச்சு நாங்கள் ஒரு மாநாடு போடுவோம் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டார். இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். அதுவும் இந்தியாவோட பிரச்சனை ஆகி இந்தியாவிலேருந்து இறக்குமதியெல்லாம் தடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு பாம்புகடி மருந்து மற்ற மருந்து எதுவுமே வந்து அங்கே இல்லையா, ஏன்னா எல்லாமே இந்தியாவில்தான் போனோம். எல்லாத்துக்குமே தட்டுப்பாடாக இருக்கிற ஒரு நாடு பாகிஸ்தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சுத்தமாக தீந்து போயிட்டு உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் கடன் கிடைக்கும் அப்படின்னு ஓடிட்டு இருக்க ஒரு நாடு பாகிஸ்தான். இந்த லட்சத்தில் வீராப்பு வேறையாளுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து அதுக்கு கொடுக்கறதா சொன்ன கடனை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னையே எதிர்த்து நீ பேசுறியா, நீ எங்களை எதிர்த்து நீ மீட்டிங்லாம் போடுவியா, நீ பைசாவே இல்லை ஊர் ஊராக போயிட்டு கடன் பாத்திரத்தை தூக்கிட்டு நிற்கிற, உனக்கு வீராப்பு வேறையா அப்படின்ட்டு சுத்தமாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பாகிஸ்தான் மறுபடியும் சீனா கிட்ட தான் போய் நிற்கணும். இந்த சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ட்டு அந்த பலூச்சிஸ்தான் அந்த ஏரியாவில் வந்து வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அங்கே ஏற்கனவே இப்போ நிறைய பிரச்சனைகள் ஆரம்பித்திருக்கின்றன. ஏற்கனவே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்ட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி சிந்து மாகாணத்திலையும் இப்போது சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த சீனா இங்கே வேலைகள்லாம் செய்யும்போது அவங்க வந்து உள்ளூர் பாகிஸ்தானியர்களை வேலைக்கு வைக்கிறது கிடையாது, அதுக்கும் சீனாவிலேருந்தே ஆட்களை கொண்டு வந்துடுறாங்க. ஒரு சாதாரண கடைசி மட்டத்தில் இருக்க கான்ட்ராக்ட் லேபர் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் பாகிஸ்தான் மக்களுக்கு கிடைக்கிது, அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த இடங்களில் பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கு. சில சீன அதிகாரிகளை கூட கொலை செஞ்சுட்டு தான் செய்திகள் வந்திருக்கின்றன. அப்போது சீனா மறுபடியும் மறுபடியும் பாகிஸ்தானில் கொண்டு போய் கடன் பணத்தை கொட்டினா திருப்பி எல்லாம் வாங்க முடியாது. என்ன பண்ணலாம், சரி எனக்கு இதுக்கு பதிலாக இத்தனை பகுதிகளை எழுதி கொடுத்துரு அப்படின்னு எழுதி வாங்கிக்க முடியாது, அதுதான் பண்ண முடியும். ஏன்னா சீனா பல நாடுகளை இப்போ அப்படி தான் பண்ணிட்டுருக்கு. அப்போது அந்த மாதிரி பண்ணால் உள்ளுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும். ஏற்கனவே சீனாவில் உய்கூர் மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறை இருக்குது அப்படின்றது உலகமெல்லாம் தெரியும். ஆனால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான முஸ்லீம்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கிட்டு வருது. ஆனாலும் குத்துனது நண்பன்னா அந்த படத்தை அவங்களும் பார்த்துருக்காங்க போல இருக்கு. அதனால் சீனாவுக்கு எதிராக எதுவும் பேசுறது கிடையாது. ஆனால் அரசாங்கம் அமைதியாக இருக்கலாம், மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதனோட விளைவு என்ன ஆக போகுது அப்படின்னா, சீனா பாகிஸ்தான் ரெண்டுமே பேரழிவை சந்திக்க போகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.